ஹெவி ஒரு பூஸ்ட். கிழவி டம்ளர் விட்டு எறியா அவனை ஒரு நாள் வச்சு. குட் மார்னிங் கடவுளே. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, டெய்லியும் பல்லு வேற அழக சொல்லியிருக்காங்க. கண்மணி சிட்டி எல்லாரும் பாங்க. டே வாட விளாட. நான் வரேன்டா, பேபி போயிட்டு வரேன். ரொம்ப நேரமா போஸ் குடுக்குறானே இவன், அடிப்பானா மாட்டானா? இன்னைக்காவது கரெக்டா அடிச்சுடா. ரொம்ப போஸ் குடுக்குறானே. அடுத்த நாள் டே தம்பி வந்துடா. சரிங்கடா போயிட்டு வந்துடுறேன். டே என்னடா கையில்? எங்க அப்பா ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தாரா, இது பேர் தான் ஃப்ரீ ஃபயர். நான் டெய்லி விளையாடுவேன். நம்மளும் ஒரு ஃபோன் வாங்கினா அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணும். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி. என்னடா வெளியே உட்காந்துருக்க, நான் என்னாச்சு? மாமா என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோன் கொண்டு வந்தான், அதே ஒரு கேம் விளையாண்டானா, அதே மாதிரி எனக்கும் இங்கே விளையாடணும். சரி ரெண்டு நாள் தான் ஃபோனு, சரியா பத்திரமா வச்சுக்க. சரி போயிட்டு வரேன்டா. நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லி. டே வாட விளையாட போலாம், போங்கடா. சரி கேம் விளையாடுவோம். எங்கடா ஃபோனு? ஐயையோ சே, பேபி ஃபோன் எப்படி உடஞ்சிச்சு?
சோனா ஃபோன் எங்கடா? மாமா ஃபோன் உடஞ்சிருச்சு மாமா. சரி பரவாயில்லடா. ஏன்டா ரெண்டு நாள் வேட வரல? ஃபோன் உடஞ்சிருச்சுடா. சரி வாட விளாடலாம். ஃபோன் வந்து ஒரு சின்ன தேவைக்காண்டிதான்டா, அதுவே நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துடக்கூடாது. இப்போ இருக்க குழந்தைங்களாம் மொபைல் 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 நினைஞ்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்க மூளை பாதிக்கப்படுது. இப்போ இருக்க பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்கள்ட்ட ஃபோன் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காப்பாற்றிக்கோங்க.